ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்மளோட உடல் எடை மற்றும் தொப்பையை குறைக்கிறதுக்கு சூப்பரான ஈஸியான ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிங்க் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொருளை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்க போது அந்த பொருளுமே. அப்படி என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த பொருள் நம்ம வீட்டு சமையலறையில் டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். கருவேப்பிலை தான். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் எடையை குறைக்கிறதுல பெரும் பங்கு வகிக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, கருவேப்பிலையை நம்ம டெய்லி பேசிஸில் எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சுக்களை வெளியேற்றிடுங்க. அதோட பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்புகள் இருக்கு இல்லையா, அந்த நாள்பட்ட கொழுப்புகளை கரைச்சி வெளியெடுக்கிறதுல கருவேப்பிலை மிகப்பெரிய பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த ட்ரிங்க் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கருவேப்பிலை ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சூடாக ஆரம்பிக்கணும், அதாவது கொதிக்கிற ஸ்டேஜ் வரும் இல்லையா அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த டயத்தில் கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணுங்கள். ஒரு கைப்பிடி எடுக்கும்போது நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 கருவேப்பிலை வந்து இருக்கும். அந்த அளவுக்கு ஆட் பண்ணால் போதுங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த அளவுக்கு நல்லா தலப்புலன்னு கொதிக்கணும். தண்ணி கொதிக்கும் போதே பார்த்தீங்கன்னா தண்ணியோட நிறம் வந்து லைட் க்ரீன் கலரில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். கொதிக்க வைக்கிறது எவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருப்போம், அது வந்து 1 டம்ளர் தண்ணியாக வந்து கிடைக்கணும். அந்த அளவுக்கு நல்லா இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ நான் வந்து ஒரு 6 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க வச்சுட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இதை அப்படியே வச்சுருக்க போகிறேன். குடிக்கக்கூடிய சூடு வரும் இல்லையா அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இதை வடிகட்டி வந்து தண்ணியை மட்டும் குடிக்க போகிறோம். இதில் உள்ள கருவேப்பிலையை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ட்ரிங்கை வந்து குடிக்க போகிறோம். அந்த ட்ரிங்கை வந்து நம்ம எப்போ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கருவேப்பிலை ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட ட்ரிங்கை மட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த ட்ரிங்கை வந்து எப்போல்லாம் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 2 டைம் குடிக்கலாம். அது எப்பப்போ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து காலையில் எழுந்திரிச்சதுமே வெறும் வயிற்றில் குடிக்கணும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நைட் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணும். இப்போ நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன், காலையில் எழுந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் குடிக்கணும்னு சொல்லிட்டேன் இல்லையா, ஸோ அதில் கிளியராக இருப்பீங்க. நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ நீங்கள் நைட் டின்னர் வந்து ஒரு 8:00 பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 8:00 நைட் டின்னர் முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் கழித்து இந்த ட்ரிங்கை வந்து குடிங்க. இந்த ட்ரிங்க் குடிச்சிட்டு 1/2 ஹவர் இல்லைனா 1 ஹவர் கழித்து நீங்கள் தூங்க போனீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். இப்போ நான் சொல்லியிருக்க முறைப்படி நீங்கள் தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக உங்களோட வெயிட்டில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக உங்களோட வெயிட் பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் தான் ஆயிருக்கும். நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து கொடுக்குங்க உங்களுக்கு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்ன பண்ணாலும் வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குதுக்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ அப்படி ஃபீல் பண்ணுற எல்லாருமே இந்த ட்ரிங்கை வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த ட்ரிங்க் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் டைமில் தான் இருப்பீங்க. அப்போது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்க, தாராளமாக பண்ணலாம். வாக்கிங் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இந்த ட்ரிங்க் குடிச்சிட்டு எக்ஸசைஸ் வாக்கிங்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து உங்களோட உடல் எடையை வந்து குறைச்சிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிங்கை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் சில பேர் டவுட் கேட்பீங்க, இந்த ட்ரிங்க் குடிச்சு எவ்வளோ நேரம் கழித்து எக்ஸசைஸ் வாக்கிங் பண்ணலாம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 1/2 ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது ரெண்டுமே பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டும் பண்ணி முடிச்சுட்டு கூட இந்த ட்ரிங்கை வந்து குடிச்சிட்டு வரலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.